இதுவும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒன்று தான். அது என்னன்னா, அம்மா கிராஅத்து சூரத்து யாசின் இந்தஹு வ தௌஜீஹுஹு நஹ்வல் கிப்லா ஃபலம் யஸ்ஹ ஃபீஹி ஹதீஸ். மரணிக்கும் தருவாயில் உள்ள அல்லது மரணித்தவருக்கு, குறிப்பாக மரணித்தவருக்கு சூரா யாசினை ஓதுவதும் கிபிலா திசையை முன்னோக்கி அவரை முன்னோக்கி வைப்பதும் அது குறித்து எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. இதை ஷேக் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், சரிதானா? சுன்னாவின் படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் இருக்கின்ற ஒன்றை இல்லை என்று சொல்லுவதற்கோ, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்வதற்கோ எவருக்கும் அதிகாரம் இல்லை. இப்படிதானா சூரா யாசின் திருமறை குர்ஆனில் என்னது ரொம்ப சிறப்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கீரில் இருக்கக்கூடிய அத்துணை அத்தியாயங்களுமே மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கும் மனிதர்களுக்கு நல்லுணர்வை தருவதற்கும் உண்டான ஒரு வசனங்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த அத்தியாயத்திற்கு, எந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அது மட்டும்தான் சிறப்பிற்குரிய ஒன்றாக மாறும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, எதையும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்திலே ரொம்ப பிடிவாதமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இறந்து போய்விட்டால் உடனே என்ன செய்வார்கள், சூரா யாசினை ஓதுவார்கள். அந்த சூரா யாசினை ஓதுவதற்கு நன்கு ஓதத் தெரிந்த பண்டிதர்மார்களை அழைத்து வந்து ஓத வைப்பது, அல்லது குரான் ஹல்காக்களை ஏற்படுத்துவது, அல்லது மதரசா மாணவர்களை கொண்டு வந்து ஓத விடுவதெல்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு மரபுடன் கூடிய ஒரு காரியமாகவே நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஷேக் அவர்கள், அது மார்க்கத்தில் இருந்தும் உள்ளதல்ல, அதற்கு ஆதாரமாக சஹிஹான செய்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, தாபியின்களுடைய காலத்தில் பேரறிஞர்களில் ஒருவராக வாழ்ந்த ஸயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு ரஹிமஹுல்லா, கிபாரு தாபியின் என்று அவரை சொல்லுவார்கள். மீன் கிபாரி தாபியின், தாபியின்களில் உள்ள மூத்தவர்களில் ஒருவர். அவர் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியில், இந்த மரணித்த ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைக்கிறார்களே, அது வந்து வெறுக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன செய்யறாங்கன்னா, சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு ரஹிமஹுல்லா அவங்க வந்து மரணிக்கும் தருவாயில் இருக்கிற போது அவங்க என்ன செய்யறாங்க, கிப்லா திசையை முன்னோக்கி வைக்கிறார்கள். உடனே அலைசல் மையத் இம்ரான் முஸ்லிமன், இந்த மையத்தை அவப்போறது வந்து ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர் இல்லையா, அவர் என்ன நீங்கள் கிபிலா திசையை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க, அவர் கிபிலா திசையை முன்னோக்கி தானே தொழுதுகிட்டு வந்தார், அப்போ ஒரு ஜனாசாவை ஒரு மையத்தை தூக்கி நீங்கள் கிபிலாவுக்கு முன்னாடி வைக்கிறீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அவர் கிபிலா முன்னாடி நின்னது இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க. சரிதானா? அப்போ இதுல இருந்து நமக்கு நல்லா புரியுது, அதாவது இந்த செய்தி விரிவா எப்படி வருதுன்னு சொன்னா, ஜரா இப்னு அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மூலமா அறிவிக்கப்படுது. அவர் வந்து சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களுடைய நோய்வாய்ப்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பத்தில், சம்பவத்தில் அவரை சந்திக்க வர்றார். வைந்தஹு அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான், அவருக்கு பக்கத்தில் அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் என்பவரும் இருந்தார். அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த காபாவை முன்னோக்கி திருப்பி வைக்கிறாங்க. அவருக்கு அப்போ முழிப்பு வந்துடுது, அவர் ரொம்ப மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாருங்கிறதுனால அவரை வந்து அப்படியே காபாவின் திசை, கிபிலா திசையை முன்னோக்கி அவர் அப்படியே திருப்புறாங்க. உடனே கால ஹவ்வல் தும் ஃபிராஷி, ஹவ்வல் தும் ஃபிராஷி, என்னுடைய படுக்கை நீங்கள் இப்படி காபாவின் திசை நோக்கி முன்னோக்கி வைத்திருக்கிறீர்களா, திருப்பி விட்டீர்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஃபனவர இலா அபி சலமா ஃபகால அராஹு பிஇல்மிக், அந்த பக்கத்தில் அபு சலமாங்கிறவங்க நின்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதா அப்படின்னு அவருக்கும் கேட்குறார். ஆனால் அவர் சொல்கிறார், ஆனால் அமர்த்துகும், நான் தான் இப்படி செய்ய சொல்லி கட்டளையிட்டேன் அவர்களுக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அவரும் ஒரு அறிஞர் தகுதியில் உள்ளவர், உங்களுக்கு தெரிஞ்சே தான் இது நடக்குதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனா, நான் தான் இதை செய்ய சொன்னேன் அப்படிங்கிறார். உடனே சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லா அதை கண்டித்து, அதை மறுத்து, ஏற்கனவே எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையை முன்னோக்கியே அவருடைய அந்த படுக்கை வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் நமக்கு வருகிறது. இது முசன்னப் இப்னு அபிஷேபா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு செய்தி. இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், மரணிக்கக்கூடிய ஜனாசாவை நம்ம கிபிலா திசையை முன்னோக்கி வைப்பது ஒரு பாரம்பரியமான ஒரு காரியமாகவோ அல்லது ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியமாகவோ சமுதாயத்திலே பார்க்கப்படுகிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிமுறையில் இருந்தும் உண்டானதல்ல. இதில் இன்னொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நேர்வழி பெற்ற அந்த நல்லோர்களான அந்த சலஃபுகள் தங்களுடைய மரண நேரத்திலே கூட மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். மரண நேரத்தில் கூட மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்கள் எதுவும் நம்முடைய ஹக்கிலே நடந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் எவ்வளவு பேணுதலாக, எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, இங்கே புரிந்து கொள்ள முடியும்.